அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல உறவுமுறை சொந்தங்களே உங்கள் அனைவரையும் ஒரு ஹதீஸ் என்கின்ற தொடரில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அலக்தில்லா தொடர்ந்து பார்த்து வருகிற இஸ்லாமும் கவிதையும் என்கிற பெரு தலைப்பின் கீழ் ஹதீசனுடைய வெளிச்சத்தில் கவிதைகள் என்கின்ற தொடரில் சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு நிலவை சுற்றிய நட்சத்திர கவிதைகள் என்கிற தலைப்பின் கீழ் சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம்

அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த கலைப்பையும் பார்த்து அபி ஹாம் ஒலிவு செல்லம் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் போர்னுடைய அந்த முன்னோட்டமான நடவடிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அனைவரும் கலைப்பு இல்லாமல் சந்தோஷத்தோடும் ஆவேசத்தோடும் நல்ல வெறுப்போடும் அவர்கள் அந்த வேலைகளை ஈடுபட வேண்டும் என்பதை உணர்ந்த நபி ஹாம்ஹூ அலேவு செல்லம் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சில கவிதையினுடைய வரிகளை நபி ஹாம்ஹூ செல்லம் சொல்லுவாங்க அல்லாஹும் வாழ்க்கை என்றால் அந்த ஆஹிரத்தினுடைய வாழ்க்கை தான் உண்மையான சஹாபாக்களுக்கும் அந்த முஹாஜிரங்களுடைய சஹாபாக்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து அல்லுபுரிவாயாக இன்னொரு ஹதீத்திலே வன்சொருள் அன்சார் அவள் முஹாஜிரா முஹாஜிரங்களுடைய சஹாபாக்களுக்கும் அன்சாரி சஹாபாக்களுக்கும் நீ உதவி புரிவாயாக என்று கண்மணி நாயகம் சொல்லாஹு அலைவு செல்லம் கவிதையினுடைய வடிவில அவர்களுக்கு உற்சாகமூட்டினார்கள் மூட்டினார்கள் இதை கேட்ட சஹாபாக்கள் சும்மா இருப்பாங்களா அவியாம் சொல்லாஹு அலைவு செல்லம் ஒரு கவிதையை சொன்னால் அதற்கு இசை கவிதையாக தங்களுடைய பதிலை தங்களுடைய ஆர்வத்தை நபி ஹாம் சுல்ல அலையுல்லாம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதை மையமாக கொண்டு சஹாபாக்களும் சேர்ந்து கவிதை படிக்கிறாங்க நகனு ஒ மஹமதா நாங்கள் எல்லாம் இறைத்து நபி ஹாம் சுல்லு அலையுல்லாம் அவர்களிடத்தில் வையத்து செய்தவர்கள் அலல் ஜிஹாதிமா வகீனா அபதா நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகிற காலமெல்லாம் அபி ஹாம் சுல்லு அலிசல்லாம் அவர்களோடு சேர்ந்து இஸ்லாத்திற்கு எதிராக நிற்கிற அந்த எதிரிகளோடு நாங்கள் போர் புரிவோம் என்கின்ற அந்த உறுதிமொழியும் அபி ஹாம் சுல்லு அலிசல்லாம் அவர்களுக்கு காட்டுகிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃப்லையும் முஸ்லீம் ஷெரீஃப்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி நபி ஹம் சுல்லாஹ் அலிசுல்லாம் அவர்கள் கவிதையை பாட அந்த கவிதைக்கு இசை கவிதையாக சஹாபாக்களும் பாடியிருக்கிற அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் ஹதீஸினுடைய வாயிலாக பார்க்கிறோம் அதே போல இரண்டாவதாக நபி அம் சொல்லாஹு அலைஹு செல்லம் மதினமா நகருக்கு செல்கிற பொழுது அவருடைய வருகையை உணர்ந்த அந்த அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம் சில ஒரு ரெண்டு தினங்களுக்கு முன்பதாகவே அந்த மதினமா நகரத்துடைய எல்லைகளுக்கெல்லாம் வந்து லம்மா கதிமன் நபிகோ சொல்லாஹ் வலிவு செல்ல அல் மதீனா ஜால நிசா ஒசுபியான் தல அல் பதூர் அலைனா மின் தனியாத்தில் விதாயி பெண்களும் சிறுவர்களும் மற்றும் அவர்களுடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் வந்து அந்த நபியாம் சல்லாஹூ அவருடைய வரவேற்பதற்காக தலாயில் பதுரு அந்த கணவாயின் மூலமாக எங்களின் மீது அந்த பதில் என்கின்ற நபியாம சல்லு அலுவலம் உதயமாக இருக்கின்றார்கள் சுக்ரு அலைனாமா இறைவனுக்கு அல்லாஹக் அவனின் பக்கம் அழைக்கிற அந்த காலமெல்லாம் நாம் எங்களின் மீது நன்றி செலுத்துவது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று பொதிந்த அந்த கவிதையை பாடி நபி அலை அவர்களை வரவேற்றார்கள் இந்த நிகழ்வு தலாயிலும் நுபா பஹேகி ரஹ்மகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அதை அல் ரஹ்மகுல்லா அவர்கள் அதையும் உறுதி செய்கிறார்கள் அதே போன்று பல்வேறு

அபோ அய்யபு அன்சாரி ரதி அல்லாஹ் வீட்டில தங்கி இருக்கின்ற பொழுது அந்த சிறுமிகள் எல்லாம் தஃப்ப அடிச்சு நல்ல கவிதையினுடைய வரிகளை படிச்சுட்டு வர்றாங்க நகனு ஜிவாரம் இம் பனி நஜ்ஜார் யா ஹப்பதா முகம்மது மிஜார் நாங்களெல்லாம் பனு நஜாரினுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் மிக சிறந்தவர்கள் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹும் வலைவு செல்லும் என்கின்ற அந்த கவிதையினுடைய வரியை கேட்கின்ற பொழுது ரவியாம் சொல்லல்லாஹ் வளைவு செல்லம் சொல்வார்கள் அல்லாஹ் யா அல்ல முன்னில உகைப்புக்குன் இறைவனுக்கு தெரியும் நான் உங்களை பிரியப்படுகிறேன் என்று கண்மணி நாயகம் சொல்லலாக ஒளிவு செல்லும் சொன்னார்கள் இந்த ஹதீர் இபுனு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தபரானையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி கண்மணி நாயகம் சொல்லலாக ஒளிவு செல்லும் அவர்கள் நிலவு என்றால் அவர்களை சுற்றிய அந்த சகாபாக்கள் நட்சத்திரங்கள் என்றால் அவருடைய கவிதையினுடைய வரிகளையும் இந்த நிகழ்வின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்ல ஹக்க சுபஹான வளைவு செல்லம் அவர்களை நிலவாக வைத்து அந்த நட்சத்திரங்களான அந்த சஹாபாக்கள் எல்லாம் எப்படி அவர்களுடைய தன்மைகளை எல்லாம் எடுத்துரைத்தார்களோ அதுபோன்ற அந்த தன்மைகளை எல்லாம் நபி ஹம் சுல்லு அலி செல்லம் அவர்களுடைய நற்குணங்களை எல்லாம் நாம் பிரதிபலிக்க வேண்டும் கவிதையினுடைய வாயிலாகவும் அந்த நபி ஹம் சுல்லு அலீசுடைய புகழையும் சிறப்பையும் நாம் எடுத்துரைக்க வேண்டும் அல்லாஹ் அனைவருக்கும் அல்ல ஹக்க சுபஹான செய்வான வர வரகாத்தூர்